கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழக்கும் தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கு கூடுதல் சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்படும் உயிரிழப்புகள் காரணமாக தொழிலாளர்களின் குடும்பத்தினர் மத்தியில் ஏற்படும் அச்சத்தை போக்கும் வகையில் இஎஸ்ஐ மற்றும் பி மூலம் தொழிலாளர்களுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படக்கூடிய நிதி ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்பதற்கு முன்னதாக உயர் நிறுவனத்தில் பன்னிரண்டு மாதங்கள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற விதியை தளர்த்தி பன்னிரண்டு மாதங்களுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களில் பணியாற்றி இருந்தாலும் குறைந்தபட்சமாக இரண்டரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியுதவி கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் மூன்று ஆண்டுகளில் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் கூடுதலாக இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் பெறுவார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்றை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்போர் எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வர உதவும் என்று தொழிலாளர் நல அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது